எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மூணு எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வாழ்க்கையில் வருத்தப்படுறோம். ஸோ அந்த வருத்தப்படுறத நம்ம எப்படி இங்கிலீஷில் கன்வே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஐ விஷ் யூ ஆர் நாட் மை சன். இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்பா சொல்கிறாரு, நீ என் மகனாக இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. அப்போ ஐ விஷ் யூ வேர் நாட் மை சன். விஷ்ங்கிற வார்த்தையை நம்ம வருத்தப்படுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கிலீஷில். திரும்ப சொல்கிறேன், ஐ விஷ் யூ வேர் நாட் மை சன். நீ என் பையனாக இல்லாமல் இருந்திருந்தால் பரவாயில்ல. சரி, அடுத்த சென்டென்ஸ், ஐ விஷ் ஐ வேர் ரிச். அதாவது அப்பா சொல்கிறாரு, மகன் வந்து எனக்கு பெருசாக எனக்கு கார் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்பா சொல்கிறாரு, அதுக்கு நான் பணக்காரனாக பிறந்திருக்கணும். ஐ விஷ் ஐ வேர் ரிச். ஐ விஷ் ஐ வேர் ரிச். அடுத்து மூணாவது, படிப்பு செலக்ட் பண்ணி, நம்ம கரெக்டான படிப்பை செலக்ட் பண்ணி அதுக்கான ஜாப் வாங்குறது கூட பெரிய விஷயமா இருக்குது. நமக்கு படிப்பு படிச்சிட்டோம், அதுக்கான வேலை கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம ஒன்று செலக்ட் பண்ணாமல் விட்டுருப்போம், அதை நினச்சி வருத்தப்படுவோம். ஸோ அப்பா அதை எப்படி சொல்கிறது? இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் விட்டுட்டு இன்ஜினியரிங் படிச்சிட்டிங்க, இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கல, அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ, எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பீங்களா? இது ஒரு வருத்தம். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ விஷ் ஐ ஸ்டடி எம்பிபிஎஸ். ஐ விஷ் ஐ ஸ்டடி எம்பிபிஎஸ். சரி, இந்த மூணு சென்டென்ஸில் நீங்கள் காமனாக ஒன்று நோட் பண்ணிக்கலாம். ஐ விஷ்ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வருத்தத்தை அங்கே எழுதலாம். இப்போ ஐ ஸ்டடீட் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது தான், நான் எம்பிபிஎஸ் படித்தேன் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது, படிக்கல. ஐ ஸ்டடீட் எம்பிபிஎஸ், அதுக்கு முன்னாடி ஐ விஷ் போட்டுட்டிங்கன்னா ஐ ஸ்டடீட் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற அந்த சின்ன ஒரு ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஐ விஷ்ங்கிறத ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஐ விஷ் யூ ஆர் நாட் மை சன். யூ ஆர் நாட் மை சன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ என் பையன் இல்லை. அதுக்கு முன்னாடி ஐ விஷ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீ என் பையனாக இல்லாமல் இருந்திருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஐ விஷ் ஐ வேர் ரிச். ஐ வேர் ரிச் அப்படின்னா லிட்ரல் மீனிங் நான் ஒரு பணக்காரன் அர்த்தம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஐ விஷ் போட்டிங்கன்னா பணக்காரன் இல்லைன்னு அர்த்தம். ஐ விஷ் ஐ வேர் ரிச், நான் பணக்காரனாக இருந்திருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். Thank you.